ஆச்சி குளோப் ஜாமுன் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ஆந்திராவில் பெய்த கனமழையால் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி நாசம். சென்னை மாநகராட்சியில் வங்கிகள் மூலம் சொத்து வரி கட்டும் முறையை தொடங்கி வைத்தார் மேயர் துரைசாமி. குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை கண்டித்து சென்னை 78வது வட்ட மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பெண்கள் முற்றுகை. மயிலாடுதுறை அருகே தலை ஞாயிறு சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் நிலுவைத் தொகை கோரி 3வது நாளாக வேலை நிறுத்தம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். மேட்டுப்பாளையம் உதகை தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவால் சேதமடைந்த பாதையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை தீவுத்திடலில் 1,000 கடைகளில் வெடி விற்பனை தொடக்கம், பொதுமக்கள் ஆர்வம். லண்டனில் பழங்கால ஊர்திகளின் அணிவகுப்பில் 500 ஊர்திகள் பங்கேற்பு, பார்வையாளர்கள் வியப்பு. பல்கேரியா வாகியர் கோப்பை டென்னிஸ் போட்டி, பட்டம் வென்றார் ரஷ்ய வீராங்கனை நாடியா பெட்ரோவா. அங்கீகாரம் பெறாத நிறுவனங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு எந்த கருணையும் காட்ட முடியாது என உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. ஆச்சி குளோப் ஜாமுன் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.